வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். தலைப்புச் செய்திகள். நீதித்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் வழக்குகளுக்கு விரைவாக தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு. கவுஹாத்தி உயர்நீதிமன்ற பவள விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சட்டமேதை அம்பேத்கரின் 133வது பிறந்த நாள். நாடாளுமன்ற வளாகத்தில் அவரது உருவப்படத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மலர் தூவி மரியாதை. காஷ்மீர் உள்ளிட்ட பிரச்சினைகளில் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி. மேற்குவங்க நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். திட்டத்தின் கீழ் விளையாட்டு வசதிகளுக்காக 3,200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தகவல். இந்தியாவின் செல்போன் ஏற்றுமதி 82,000 கோடி ரூபாயை தாண்டி சாதனை. இந்திய தயாரிப்புகளுக்கு வெளிநாடுகளில் அமோக வரவேற்பு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் இன்று மோதல். விரிவான செய்திகள். நீதித்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் வழக்குகளுக்கு விரைவாக தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு உருவாகியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி எய்ம்ஸ் மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களில் திறந்து வைக்கப்பட்டுள்ள முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை என்ற பெருமையை இந்த மருத்துவமனை பெற்றுள்ளதாக கூறினார். இதன் மூலம் அந்த மாநிலங்களின் சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு அடையும் என்று தெரிவித்த பிரதமர், நாடு முழுவதும் புதிதாக 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுவிட்டதாகவும் கூறினார். கடந்த 9 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களில் சாலை இணைப்பு வசதி முக்கிய கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட சமூக உள்கட்டமைப்புகள் மாபெரும் வளர்ச்சியை அடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். 2014 के बाद हमने इन सारी कमियों को दूर किया. हमने बीते वर्षों में 15 नए एम्स पर काम शुरू किया. 15 इनमें से अधिकतर में इलाज और पढ़ाई दोनों सुविधा शुरू हो चुकी है. एम्स गुवाहाटी भी इस बात का उदाहरण है कि हमारी सरकार जो संकल्प लेती है उसे सिद्ध करके भी दिखाती है. அசாம் மாநிலம் நல்பாரி, நாகோன், கோக்ரஜ்கர் மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 3 மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைத்ததுடன் கவுஹாத்தி ஐஐடி வளாகத்தில் அமைக்கப்பட உள்ள அசாம் சுகாதார புத்தாக்க நிறுவனத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயனாளிகளுக்கு மருத்துவ அடையாள அட்டைகளையும் பிரதமர் வழங்கினார். பின்னர் கவுஹாத்தி உயர்நீதிமன்ற பவள விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், பல ஆண்டுகளாக அமலில் இருந்த தேவையில்லாத சட்டங்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் பல சட்ட விதிகள் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். நீதித்துறையில் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதால் வழக்குகளை விரைவாக விசாரிக்க முடிவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். एक पावरफुल टूल बनकर उभरी है. सरकार में हम हर संभावित क्षेत्र में टेक्नोलॉजी की पूरी क्षमता का इस्तेमाल करने का प्रयास कर रहे हैं. डीबीटी हो, आधार हो, डिजिटल इंडिया मिशन हो, ये सभी अभियान गरीब को उनके अधिकार दिलाने का बहुत बड़ा माध्यम बने हुए हैं. இந்த விழாவில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கரின் முழு உருவ சிலை மலர் மாலையால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காஷ்மீர் உள்ளிட்ட பிரச்சினைகளில் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் நடைபெற்ற பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமித்ஷா, மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் ஆர்வம் செலுத்தாமல் புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினார். சர்வாதிகார போக்கில் மம்தா பானர்ஜி நடந்து கொள்வதாகவும் இதன் மூலம் ஜனநாயக நெறிமுறைகள் மேற்குவங்கத்தில் மீறப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். காஷ்மீர் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் பாகிஸ்தானுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளால் பதிலடி கொடுக்க முடியாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டுமே தக்க பதிலடி கொடுக்க முடியும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். में 35 सीट दीजिए, मैं बताता हूं 25 की जरूरत नहीं पड़ेगी, 25 के पहले ही ममता दीदी की सरकार कड़ड़ भूस हो जाएगी। மொசாம்பிக்கில் இந்தியாவின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட புஜி மேம்பாலத்தை மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மொசாம்பிக் குடியரசின் சட்டமன்ற தலைவர் எஸ்பரன்கா பயாஸை சந்தித்தார். அந்நாட்டின் மாபுடோ நகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள், பசுமை எரிசக்தி, பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையேயான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நல்லுறவுகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்றுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் ஒரு பகுதியாக இந்தியாவின் நிதியுதவியில் கட்டப்பட்ட புஜி பாலத்தை அமைச்சர் ஜெய்சங்கர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்த பாலம் இந்தியா மொசாம்பிக் இடையேயான நட்புறவின் சின்னமாக விளங்கும் என்று குறிப்பிட்டார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டு வர இந்தியா ஆதரவு அளிக்கும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இதன் ஒரு பகுதியாக வாஷிங்டனில் இன்று நடைபெற்ற பன்னாட்டு நிதியம் மற்றும் உலக வங்கி வருடாந்திர கூட்டங்களின் ஒரு பகுதியாக இலங்கை கடன் விவகாரம் குறித்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நிர்மலா சீதாராமன், அந்நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து விரைவில் மீண்டு வருவதற்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றார். முன்னதாக வாஷிங்டனில் நடைபெற்ற 2 நாள் G20 நிதியமைச்சர்கள் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர்களின் கூட்டத்தின் நிறைவில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பொருளாதார மேம்பாடு மற்றும் காலநிலை நிதி உள்பட 21ஆம் நூற்றாண்டின் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வது தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். A road mapping readied on how and what kind of understanding the members of G20 have in this, and it can be taken further forward on specific actions of regulation as and when the G20 takes a call on it. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் விளையாட்டு வசதிகளுக்காக 3,200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர்
ஹரிப்பூர் மாவட்டத்தில் உள்ள அணுவில் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் தேசிய மையத்தில் அமைக்கப்பட்ட பேட்மிண்டன் விளையாட்டு அரங்கம் மற்றும் ஜூடோ குத்துச்சண்டை அரங்குகளை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அனுராக் தாக்கூர், கேலோ இந்தியா பிரச்சாரத்தின் கீழ் 5 ஆண்டுகளில் விளையாட்டுத் துறைக்காக சுமார் 3,200 கோடி ரூபாய் செலவிடப்படும் என கூறினார். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள வீரர்களுக்கு சிறந்த விளையாட்டு பயிற்சி வசதிகள் கிடைக்கும் என்றும் அனுராக் தாக்கூர் நம்பிக்கை தெரிவித்தார். नेशनल सेंटर ऑफ एक्सीलेंस हमीरपुर में आज बैडमिंटन कोर्ट का, जहां पर 4 कोर्ट्स बनाए गए हैं, इंडोर हॉल का, बॉक्सिंग हॉल का, जूडो हॉल का, रेसलिंग का, इन सब का उद्घाटन करके जनता को समर्पित किया गया है। और इसके साथ ही हमारे पास एथलेटिक ट्रैक है और नई सुविधा भी हम यहां पर भविष्य में बनाएंगे। इस सेंटर के बनने से अच्छे कोचेज का, अच्छी सुविधाओं का जहाँ खिलाड़ियों को लाभ मिलेगा, और इस नेशनल सेंटर ऑफ एक्सीलेंस से खिलाड़ियों को प्रशिक्षण देकर भविष्य के नेशनल गेम्स और इंटरनेशनल स्तर पर खेलने के लिए तैयार किया जाएगा। हिमाचल प्रदेश के लिए एक बड़ी सुविधा है। मैं आशा करता हूं हिमाचल के खिलाड़ी शानदार प्रदर्शन यहां से करेंगे। அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி புதுதில்லியில் பாரத் கௌரவ் சுற்றுலா ரயிலை மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, வீரேந்திரகுமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கிஷன் ரெட்டி, பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில் இந்தியாவின் தொன்மை வாய்ந்த கலாச்சார பாரம்பரியத்தை மட்டுமல்லாமல் அம்பேத்கரின் வாழ்க்கையையும் பறைசாற்றுவதாக கூறினார். இந்த ரயில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் என்று குறிப்பிட்ட அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அம்பேத்கரின் பிறந்த இடம் உள்ளிட்ட 5 இடங்களை மேம்படுத்தி இருப்பதையும் நினைவு கூர்ந்தார். 8 நாள் பயணத்தை கொண்ட இந்த ரயில் தில்லி, நாக்பூர், வாரணாசி, சாரநாத் உள்ளிட்ட நகரங்கள் வழியாக செல்லும். நமது பாரம்பரியத்திற்கும் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் சீருடை பணியாளர்களின் வீரத்திற்கு ஒரு அஞ்சலி. 2 பகுதிகளை உள்ளடக்கிய ஆவணப்படம் இன்றும் நாளையும் 8 மணிக்கு தூர்தர்ஷன் நேஷனல் அலைவரிசையில் ஒளிபரப்பாகிறது. பாரதத்தின் இந்த அற்புதமான பயணத்திற்கு சாட்சி சொல்கின்ற பாரம்பரியத்தை நாம் எப்படி வளர்த்து வருகிறோம்? 1000 ஆண்டுகள் பழமையான நாகரிகம், எப்போதும் வளர்ந்து கொண்டிருக்கும் கலாச்சாரம், பல ஆண்டுகள் நீளமான சுதந்திர வரலாறு. நான் காம்னா ஜானி, உங்களை ஒரு புதிய பயணத்திற்கு அழைத்து செல்கிறேன். நமது மரியாதைக்குரிய வரலாற்றை எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று நேஷனல் வார் மெமோரியல் உருவாகும் போது இதோடு தொடர்புடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்துள்ளார். என்னுடைய நாடு அவரை மறக்கவில்லை, இன்னும் நினைவில் வைத்துள்ளது என்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எண்ணங்களில் ஏற்பட்டுள்ள இந்த புரட்சி மாற்றம் எப்படி ஏற்பட்டது அறிந்து கொள்ள வேண்டுமா? பாருங்கள், பாரதத்தின் கலாச்சாரம் நீள் கட்டமைக்கப்பட்ட கதை. 2 பாகங்களாக உருவாக்கப்பட்டுள்ள டாக்குமெண்ட்ரி 14 ஏப்ரல் மற்றும் 15 ஏப்ரல் 8 மணிக்கு தூர்தர்ஷன் நேஷனல் சேனல். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடும் மங்கி பாத் என்ற மனதின் குரல் நிகழ்ச்சி 100வது பதிவை எட்டியுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி முதல் அகில இந்திய வானொலியில் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் 100வது பதிவு வருகிற 30ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. நாட்டின் கடைக்கோடி மக்களையும் சென்றடையும் வகையில் ஒலிபரப்பப்பட்ட மனதின் குரல் நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பதிவு செய்து வருகிறார். அமைதி மற்றும் சகோதரத்துவம் குறித்து கடந்த 2020ஆம் ஆண்டு குடியரசு தினத்தன்று உரையாற்றியதை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். हम 21वीं सदी में जो ज्ञान विज्ञान और लोकतंत्र का युग है, क्या आपने किसी ऐसी जगह के बारे में सुना है जहां हिंसा से जीवन बेहतर हुआ हो? क्या आपने ऐसी किसी जगह के बारे में सुना है जहां शांति और सद्भाव जीवन के लिए मुसीबत बने हो? हिंसा किसी समस्या का समाधान नहीं करती। दुनिया की किसी भी समस्या का हल कोई दूसरी समस्या पैदा करने से नहीं, बल्कि अधिक से अधिक समाधान ढूंढकर ही हो सकता है। आइए हम सब मिलकर
एक ऐसे नए भारत के निर्माण में जुट जाएं जहां शांति हर सवाल के जवाब का आधार हो। अमृतसर तंग कोविल श्री हरमंदिर साहिबिल भक्त दर्शनम सब मुख्य देस्य पार्कल தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனது மனைவியுடன் இன்று சந்தித்தார். அப்போது குடியரசுத் தலைவருக்கு நினைவு பரிசு ஒன்றையும் அவர் வழங்கினார். இருவரும் பரஸ்பரம் நலனை விசாரித்துக் கொண்டனர். இந்தியாவின் பாரம்பரியம் என்ற தலைப்பிலான ஆவணப்படத்தை தூர்தர்ஷனில் காண வேண்டும் என நாட்டு மக்களுக்கு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியாவின் பாரம்பரியம் என்ற தலைப்பிலான இரண்டு பாகங்களை கொண்ட தூர்தர்ஷனால் தயாரிக்கப்பட்ட ஆவணப்படம் இன்றும் நாளையும் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. இதனை நாட்டு மக்கள் காண வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் பதிவில் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக அனைத்து தியாகங்களையும் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் சீருடை பணியாளர்களின் தீரத்திற்கும் நமது பாரம்பரியத்திற்கும் அஞ்சலி என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டம் பஸ்தார் பகுதியில் 4 மாவோயிஸ்டுகள் சரணடைந்தனர். மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மூத்த அதிகாரிகள் முன்பு இவர்கள் 4 பேரும் சரணடைந்தனர். மாநில அரசின் மறுவாழ்வு கொள்கையின்படி சரணடைந்த மாவோயிஸ்டுகளுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள தங்க கோவிலான ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப்பில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டனர். மேலும் அறுவடை திருவிழாவை முன்னிட்டு அங்குள்ள சரோவரி நதியில் பக்தர்கள் புனித நீராடினார்கள். இதனை முன்னிட்டு பஞ்சாபில் ரூப் நகரில் உள்ள ஆனந்த்பூர் பகுதிக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்தியாவின் செல்போன் ஏற்றுமதி 10 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்ந்துள்ளது. உலகளவில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய செல்போன்களை தயாரிப்பதில் இந்திய முன்னணி நிறுவனங்கள் குறிப்பிடத்தக்க அளவு சாதனை நிகழ்த்தி வருகின்றன. இந்நிலையில் 2023 நிதியாண்டில் சுமார் 82,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய செல்போன்கள் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக இந்திய செல்லுலார் மற்றும் எலக்ட்ரானிக் அசோசியேஷன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற வகையிலான ஸ்மார்ட் போன்கள் 50% அளவுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன் தயாரிப்பு நிறுவனங்கள் சுமார் 40 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உற்பத்தியை அதிகரித்து சாதனை படைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அம்பேத்கர் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. சட்டமேதை அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அம்பேத்கர் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணி மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு அங்கு அம்பேத்கரின் உருவச்சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் கே என் நேரு, ஐ பெரியசாமி, ஏவா வேலு, மா சுப்பிரமணியன், மூபே சாமிநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமாவளவன், டி ஆர் பாலு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே அம்பேத்கர் பிறந்தநாள் விழா தமிழ்நாட்டில் சமத்துவ நாளாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பித்து பிற்போக்குத்தனங்களில் மூழ்கியிருந்த இந்த சமூகத்தில் அறிவொளி ஏற்றி வைத்த புத்துலக புத்தர் புரட்சியாளர் அம்பேத்கரின் லட்சியங்களை நெஞ்சில் ஏந்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்று போற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா, அரசு கொறடா பி வி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ரமேஷ் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சேலம் தொங்கும் பூங்கா பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் உருவச்சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அஇஅதிமுகவின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். சென்னை
சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுவாமி விவேகானந்தரின் உருவப்படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ் புத்தாண்டையொட்டி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இரண்டாயிரத்தி 2023 ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருதை ஐஸ்வர்யாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் திருநங்கைகளின் நலனுக்கான சிறப்பான சேவை புரிந்ததற்காக இந்த விருதை முதலமைச்சர் வழங்கினார். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை ஐஸ்வர்யா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விருதை பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இனி வருவது விரைவுச் செய்திகள். ஜனநாயகத்திற்கு வித்திட்டது பண்டைய தமிழக ஆட்சி முறை என பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருப்பது தமிழக மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக மாநில பாஜக துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே பி ராமலிங்கம், தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை என கூறினார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் நடவடிக்கைகளை முழுமையாக தொலைக்காட்சியில் ஒலிபரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கே பி ராமலிங்கம் கேட்டுக்கொண்டார். பாரம்பரிய விதைகளை பாதுகாக்க வலியுறுத்தும் பொன்னேறு பூட்டும் திருவிழா கோவில்பட்டி அருகே உள்ள சிந்தலக்கரையில் நடைபெற்றது. தமிழ் புத்தாண்டை ஒட்டி நடைபெற்ற இந்த விழாவில் கிராம மக்கள் ஒன்றாக கூடி உற்சாகமாக கொண்டாடினர். விவசாயத்திற்கு பயன்படும் கருவிகள், காளை மாடுகளுக்கு மரியாதை செய்வது மட்டுமன்றி இந்த திருவிழாவின் முக்கிய நோக்கமாக பாரம்பரிய விதைகளை பாதுகாப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைத்து டிராக்டர்களும் வண்ணமயமாக ஜோடிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் பொதுமக்கள் தேர்ந்தெடுத்த நிலத்தில் உழவு செய்தனர். மேலும் நவதானிய விதைகள் நிலத்தில் விதைக்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இயங்கி வரும் மனவளர்ச்சி குன்றியோர் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான காப்பகத்தில் தமிழ் புத்தாண்டு விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு புத்தாடைகள், பழங்கள், இனிப்புகள் ஆகியவற்றை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மேலும் காப்பக குழந்தைகள் உருவாக்கிய கைவினைப் பொருட்கள், கைத்தறி ஆடைகள் ஆகியவற்றை கண்டு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்தார். விழாவில் சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் அர்ச்சனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தையொட்டி கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் இன்று முதல் ஜூன் 14 தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. மொத்தம் 61 நாட்களுக்கு கடைபிடிக்கப்படும் இந்த தடை காலத்தையொட்டி விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடற்கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகள் அனைத்தும் கடலிலிருந்து கரைக்கு கொண்டுவரப்பட்டு நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வத்ராயிருப்பு பகுதியில் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் மற்றும் மேகமலை புலிகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இங்குள்ள அத்திக்கோவில் மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதி அருகே நேற்றிரவு இறை தேடி வந்த காட்டு யானை அங்குள்ள பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்தது. அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையின் உடலை மீட்டனர். சென்னை மாநகர பேருந்துகள், மெட்ரோ ரயில், புறநகர் ரயில்களில் செல்ல ஒரே பயண அட்டை சென்னையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைந்து சிங்கார சென்னை என்ற பெயரில் இந்த அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கியின் முதன்மை பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று சிங்கார சென்னை அட்டையை பயணிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இயக்குநர்கள் ராஜேஷ் சதுர்வேதி, அர்ஜுனன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
அதிக அளவிலான இந்தியர்களை கிரிக்கெட் விளையாட்டில் பங்கேற்க சவுதி அரேபிய கிரிக்கெட் கூட்டமைப்பு திட்டம் உள்ளிட்ட சில முக்கிய உலக செய்திகளை இப்போது பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியான ஹெட்லேண்ட் துறைமுகத்துக்கு அருகே தாக்கிய இல்சா புயலின் வீரியம் தற்போது குறைந்துள்ளது. இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் உள்ள உட்புற பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கடந்த 14 ஆண்டுகளில் ஏற்பட்டதை விட இல்சா புயல் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதன் காரணமாக கடற்கரை அருகே உள்ள பெட்அவுட் தீவில் மணிக்கு 218 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் பதிவாகியிருப்பதாகவும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த புயலால் எந்தவித உயிரிழப்போ பெருமளவிலான பொருட்சேதமோ ஏற்பட்டதாக இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருக்கலைப்பு மருந்து தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக கூறியுள்ளார். முன்னதாக அமெரிக்காவில் கருக்கலைப்பு மருந்து பயன்பாட்டிற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக டெக்சாஸ் மாகாண நீதிபதி அறிவித்திருந்தார். அதில் அவர் சட்டவாதங்களை மதிப்பாய்வு செய்ததில் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் ஒப்புதலின்படி விற்கப்படும் கருக்கலைப்பு மருந்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக உத்தரவிட்டார். ஆனால் அமெரிக்க அரசு மேல்முறையீடு செய்ய ஏதுவாக இதுகுறித்த முழுமையான தீர்ப்பை 7 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாகவும் தெரிவித்தார். இந்த சூழலில் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் ஒப்புதலை பெற்ற கருக்கலைப்பு மருந்தை தடுக்கும் இந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அமெரிக்க அதிபர் அறிவித்துள்ளார். மேலும் இது பெண்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பறிக்கும் செயல் என்றும் ஜோ பைடன் கூறியுள்ளார். சீனாவின் ஆயுத ஏற்றுமதி விகிதம் கடந்த 10 ஆண்டுகளில் குறைந்திருப்பதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் அளித்துள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 2013 ஆண்டிலிருந்து 2017 ஆண்டு வரையிலான சீனாவின் ஆயுத ஏற்றுமதியோடு 2018 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான ஆயுத ஏற்றுமதியை ஒப்பிடும்போது 23% குறைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் உலக ஆயுத ஏற்றுமதியில் சீனாவின் பங்களிப்பு 6.3%லிருந்து 5.2% குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகளாவிய சந்தையில் ஏற்பட்டிருக்கும் இந்த சரிவின் மூலம் சீன ஆயுதங்களின் தரத்தை நிபுணர்கள் சந்தேகிப்பதாகவும் 2018 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரையிலான காலத்தோடு தற்போதைய ஆண்டு வரையிலான காலத்தை ஒப்பிடும்போது சீனாவுக்கான இறக்குமதி அளவும் வெகுவாக குறைந்திருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய கிரிக்கெட் கூட்டமைப்பு அதிக அளவிலான இந்தியர்களை கிரிக்கெட் விளையாட்டில் பங்கேற்க வைக்க திட்டமிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் கிரிக்கெட் விளையாட்டை பிரபலப்படுத்துவதன் மூலம் இந்தியர்களை அதிகப்படியாக இந்த விளையாட்டில் பங்கேற்க வைக்க முடியும் என நம்பப்படுகிறது. இது தொடர்பாக சவுதி அரேபிய கிரிக்கெட் கூட்டமைப்பின் தலைவரான இளவரசர் சவுத் பின் மிஷால் அல் சவுத் சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதர் டாக்டர் சுஹேல் கானை அவரது குழுவினருடன் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதில் சவுதி அரேபியாவில் கிரிக்கெட் விளையாடுவதிலும் பார்ப்பதிலும் இந்தியர்களை அதிக அளவில் ஈடுபட வைப்பது குறித்து ஆராய்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று நடைபெறும் 19வது ஆட்டத்தில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் வலுவான கொல்கத்தா அணியை எதிர்த்து ஹைதராபாத் அணி விளையாட உள்ளது. உள்ளூர் ரசிகர்கள் ஆதரவுடன் கொல்கத்தா அணி களமிறங்குவதால் அந்த அணியின் வீரர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். இன்றைய போட்டியில் கொல்கத்தா மீண்டும் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முன்னேற்றம் அடையும் என்றும் அந்த அணியின் ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்துவீச்சை தேர்வு செய்ததை தொடர்ந்து ஹைதராபாத் அணி பேட்டிங் செய்கிறது. மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ரஷ்ய வீரர் ஆண்ட்ரே ரூப்லேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இவர் சக நாட்டு வீரரான கச்சனோவாவை 7-6, 6-2 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். இதேபோல் தரவரிசையில் 3வது இடத்தில் இருக்கும் கிரீஸ் வீரர் சிட்சிபாஸ் நிக்கோலஸ் ஜாரியை 6-3, 6-4 என்ற நேர் செட்டில் வீழ்த்தி காலிறுதிக்குள் நுழைந்தார்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.